யாராச்சும் இருக்கீங்களா? லைவ் ஆன் பண்ணிட்டான். இருப்பு தெரியாது, ஆனா கேம் மேலதான் இருக்கு. ஹலோ, நான் எங்க இருக்கேன்னு சொல்லுங்க எல்லாரும். நான் வந்து கோலா, ஐஸ் கோலா சாப்பிட்டு இருக்கேன். எங்க இருக்கேன்னு கெஸ் பண்ணுங்க. ஹாய் கோபால். ஆமா, குண்டா தான் இருக்கேன் நான். ஜென்சி வந்துட்டா, குண்டான மாதிரி இருக்கிறான். பார்த்தான் பார்த்தான். என்ன ஊர் தெரியுமா? நேரு ஜுவாலஜிக்கல் பார்க்கா? ஐஸ் ஐஸ் சாப்பிட்டதுனால கொளருது வாயெல்லாம். நல்லா இருக்கு பாப்பா, கியூட். தேங்க்யூ. ஹாய் அண்ணா, அண்ணாஜி. இது புரியும், கொஞ்சம் கை வலிக்குது. நீங்க சும்மா காட்டுங்க, ஆனா போயிட்டாங்க. மூணு பேர், நாலு பேர் தான் லைவ்ல இருக்காங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன் இது நானு. நீயும் இங்கதான் இருக்கன்னு கேள்விப்பட்டேன். இங்கதான் இருக்கியா? ஹைதராபாத், ஹைதராபாத் நேரு பார்க். சரி, அதான் ரொம்ப நாள் ஆயிடுச்சுல இல்ல லைவ் வந்து, லைவ் போடலான்னு வந்தேன். கை கழுவிட்டுவான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், திரும்ப திரும்ப அப்படியே நிக்கல. லைவ்ல வெறும் ஏழு ஏழு பேர் தான் இருக்கீங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். எனக்கு வந்துட்டு இது பிடிக்கவே இல்லை. வெறும் ஐஸ் வந்து, ஐஸ் கட்டி இருக்குல்ல, அதை அப்படியே அரைச்சிட்டு இது பண்றாங்க. ஹாய் லக்ஷ்மி. ஆக்சுவலா வந்துட்டு நிறைய வ்ளாக் இன்ட்ரெஸ்டிங்கா வந்துட்டு இருக்கு. ஏன்னா நீங்க வந்துட்டு சாரி, என்னோட சேனல் ஃபாலோ பண்ணீங்கன்னு தெரியும். யூடியூப் சேனல் கூட இருக்கு, சித்ரா பிரான்சிஸ் ராஜ்குமார். யூடியூப்ல நிறைய ப்ளாக் போடுறேன், ஸோ கண்டிப்பா பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நேத்து எங்களுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு, அதை வந்து நான் கண்டிப்பா என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், ரொம்ப நாங்க வந்து லோல் பட்டுட்டோம். அதை நான் கண்டிப்பா வந்து ஷேர் பண்றேன். ஸோ கேர்ஃபுல்லாகவும் இருங்க. அதை ப்ளாக் ஒன் வீக்குள்ள நான் போட்டுருவேன் கண்டிப்பா. ஒரு அவேர்னஸ் ஒரு ப்ளாக் மாதிரி, ஒரு ஸ்கேம் மாதிரி ஒரு ப்ளாக் அது கண்டிப்பா வந்து. வெளியில் அதாவது எங்களை மாதிரி ஆளுங்களா கொஞ்சம் உஷாராக இருக்கணும், இல்லை நம்மள மாதிரி ஆளுங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணுன்றதுக்காது. கண்டிப்பாக பாருங்க. எவ்வளோ பேர்? நாலு பேர் தான் இருக்காங்க லைவ்ல. ஆமாம், நேரு பார்க் சூப்பராக இருக்கு. ஹலோ, இல்லைங்க சார், அந்த வெளியே போயிருக்காங்க. ஹலோ, நாளை ஈவினிங் மாதிரி எடுத்துட்டு வர முடியுமா? ஏதாச்சும் கேளுங்களேன், லைவ்ல ஏதாவது கேள்வி கேளுங்க. ஃபோன் பண்ணுங்க, நாளைக்கு ஈவினிங் தான் வருவோம், கால் பண்ணுங்க. ஓ, லைவ்ல கண்டுபிடிக்க முடியலையா? லைவ்ல வந்துட்டு ஆமா, நான் அந்த ஸ்பாட் ஒன்று சரியா காட்டல இல்லை, அப்படிதான் இருக்கும். ஹாய் முருகா, முருகதாஸ், ரதீஷ், சக்தி கணேசன், சாய் கோபிகா, ஸ்ரீதர், எல்லாருக்கும் ஹாய். இன்ஸ்டாவா? இன்ஸ்டா லைவ். கால் வந்துட்டு நீங்கெல்லாம் பிஸியா இருக்கீங்க, அதான் கால் அட்டெண்ட் பண்ணல. இது ஹெல்தியான்னு தெரியல, நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால சாப்பிட்றேன். எனக்கு ஆனால் அவ்வளோவா இது அவ்வளோ பிடிக்கல, புளிக்குது, நல்லாவே இல்லை. ஹை
ஹைதராபாத்ல இரணி சாயா கண்டிப்பா இனி சாப்பிட்டு சாப்பிட்டோம் நேத்து சாப்பிட்டோம் ஆமா நேத்து சாப்பிட்டோம் நான் டீ நிறைய குடிக்க மாட்டேன் நிலோஃபர்ல நிலோஃபர்ல சாப்பிட்டோம் ஹைதராபாத்ல இரணி சாய் நிலோஃபர்ல சாப்பிட்டோம் சூப்பரா இருந்தது அங்க ரேட்டுமே நல்லா அஃபோர்டபுளா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு சார்மினார் டீ குடிச்சோம் முந்தைய இருந்து சார்மினார் போனோம் Param 22 joined the live. Thank you, Sai Gopika. என்னோட YouTube சேனலும் பாருங்க கண்டிப்பா. நேம் சொல்லு. சித்ரா பிரான்ஸ் ராஜ்குமார்னு இதுலயே நான் போட்டிருக்கேன் அதே பாருங்க. காமேஷ், சிவரூபா. எல்லாருக்கும் ஹாய். ஹைதராபாத் பிரியாணி ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா இந்த பார்க்ல ட்ரை பண்ற பிரியாணி வந்து ரொம்ப காரமா சாப்பிடவே முடியல. நாங்க ஒண்ணு வாங்கி மூணு பேர் ஷேர் பண்ணோம் பயங்கர ஷாஹூஸ்ல சாப்பிட்டோம் ஷாஹூஸ்ல தான் நாங்க பிரியாணி அங்க சூப்பரா இருந்துச்சு இங்க ட்ரை பண்ண பிரியாணி ரொம்ப காரமா இருந்துச்சு பிளேஸ் ஹைதராபாத் நேரு பார்க் ஜூ ஹாய் தீபிகா லைவ்ல வந்து எட்டு பேர் தான் இருக்காங்க வந்து வந்து ஓடிடுவாங்க போல ஹைடி ஹைதராபாத் நேரு ஸ்டுடியோ சி நேரு ஜூ ஹைதராபாத் நேரு ஜூ மாத்தி மாத்தி ஒரு பத்து வரைக்கும் மாத்தி சரி இன்னும் எங்களை இங்கே இறக்கி விட்டுட்டு எங்கேயோ போயிடுச்சு அந்த எலக்ட்ரிக் கார் நாங்கள் அதை வர தேடணும் ஸோ நான் உங்களுக்கு பிளாகில் ஃபுல்லாக போடுறேன் சரியா இருங்க இருங்க ஜனங்க ஃபுட் கோர்ட்ல தான் அதிகமா இருக்காங்க பார்க்க வந்து மிஸ் பண்றாங்க ஃபுட் கோர்ட்ல தான் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு பிரியாணி எல்லாம் இவ்வளவு காரமா இருக்குனே தெரியல எல்லாமே ரொம்ப காரகாரமா அதிகமா போட்டு விட்டுறாங்க அதிகமா இருக்கும் பட் சாம்பார் ஆமா சாம்பார் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டா தான் இருந்துச்சு காலையில ஒரு கடலை சாப்பிட்டோம் ரொம்ப சூப்பரா இருந்து இட்லி வந்து அப்படியே கரையுது பூர்ணா பூர்ணா ஹோட்டல் அந்த பிஎஸ்என் ஆப்போசிட்ல வந்துட்டு ஒரு இருந்துச்சு சார் சந்துக்குள்ள ஒரு கடை செமையா இருந்துச்சு அந்த கடையில இட்லிலாம் எப்படிதான் மாவு அரைக்கிறாங்கன்னு தெரியல அப்படியே வாயில போட்ட கரையுது இட்லி பாய்டி பாய் பாய் ஆமா ஆமாப்பா சடன் பிளான் பண்ணிட்டோம் போலாம் அப்படின்னு பிளாக்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன் சரி எல்லாருக்கும் பாய் Bye-bye. Stop.